நன்றி மோசக்காரா, நீ தான் என்ன வாழ வைக்க போறவன் நம்புனேன். ஆனா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதின்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சது. என்ன அநியாயம்! நீதி போதனையை கேட்க இப்ப நேரம் இல்லை. கையெழுத்து போட போறியா இல்ல உயிரை விட போறியா? லாயர் ரமேஷ், சோமசுந்தரம், டாக்டர் பானர்ஜி, நீங்களாவது சொல்லி பாருங்க. இவனை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். ஐ அம் சாரி மிஸ்டர் கைலாசம், இது உங்க குடும்ப விஷயம். மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது முறையல்ல. உங்க சொத்தெல்லாம் கருணாகரங்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு காசு யாத்திரை போயிட்டு வாங்க. என்ன சொல்றீங்க? அதாவது உங்களுக்கு இந்த விவகாரம் எல்லாம் வேண்டாம்னு சொல்றேன். உங்க தம்பி மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா இருங்க. சரின்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நீங்க அத்தனை பேர நம்பிக்கை துரோகிங்க. இப்பதான் தெரியுது, நல்லா இருந்தவனை தூண்டி விட்டு இப்படி எல்லாம் செய்ய சொல்றீங்களா? துரோகிகள், நயவஞ்சகர்கள். துரோகிகள் கருணாகரா, ஆகட்டும். தம்பி, என்னை விட்டுடு. இஷ்டப்படி எல்லாத்தையும் எடுத்துக்க. என்ன ஒண்ணு செய்யாத விட்டுடு. சரி, போடு கையெழுத்த. அந்த கையால இதுலயும் ஒரு கையெழுத்து போடுது. இது எதுக்காக? இத்தனை காலம் நான் மேனேஜரா வேலை செஞ்ச ஹோட்டல் ஜாலி இனிமே எனக்கு சொந்தம். கையெழுத்த போட்டு உயிரை காப்பாத்தீங்க. உங்களுக்கு எல்லாம் முடிவு காலம் நெருங்கிடுச்சு, அதனாலதான் அக்கிரமத்தை செய்ய துணிஞ்சிருக்கீங்க. அதே கையால இதுலயும் கையெழுத்து போடுங்க. என்னது? இதுவரை உங்களுக்கு சொந்தமாயிருந்த ரிசர்ச் லேப் இன்னையில இருந்து பானர்ஜிக்கு சொந்தம். டாக்டர், என்ன ஏமாத்தின நீங்க அதன் பலனை அனுபவிப்பீங்க. சரி ஐயா, நான் ஒருத்தன் இருக்கிறேனே, உங்க சுந்தர பிலிம் கம்பெனி எனக்கு சொந்தம்னு கடைசியா ஒரு கையெழுத்து. தலைக்கு மேல வந்த வெள்ளம் சாண் போனால் என்ன, முழம் போனால் என்ன, நீயும் வாங்கிக்க. அப்பா, என்ன உயிரோடு விட்டுட்டீங்களே, அதுவே போதும். நான் வரேன். தம்பி, நல்லா இருப்ப. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. கான்ட்ராக்டர் கைலாசம் வியாபார விஷயமா வெளியூர் போயிருக்கிறதாக எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அப்படின்னா இந்த பாடி? அதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். கம்மா. Thank you.
டாக்டர், இறந்து போன கான்ட்ராக்டர் கைலாசத்தின் உடல் சிலவிலிருந்து வருதுன்னு கருணாகரன் சொல்லிக்கிட்டு இருக்கானே, இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. கருணாகரனை ஏமாற்றி அந்த டெட் பாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு ஒரு வேலை செய்வோம். ஷிப்ல வரப்போற அந்த டெட் பாடிய கருணாகரனுக்கு தெரியாம நாம கைப்பற்றுவோம். ஷிப் வந்து நின்ன உடனே நம்ம இடத்துக்கு கொண்டு வரணும். அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வரணும்னா ஒரு டிரைவிங் சாம்பியன் தேவை. ஓ, அப்படின்னா ஒரு வேலை செய்வோம். நேத்து கார் ரேஸ்ல ஜெயிச்ச மது இதுக்கு தகுந்தாள். நானே போய் அவனை இங்க கொண்டு வர. Come on, go ahead. Wish you best of luck. Stop, stop. What happened? Minor repair. வயர் ஏதோ அறுந்து போச்சு. ரொம்ப அவசரம்னா என் கார்ல வாங்க. Thanks. No mention. Come on. The driver. கார் எடுத்துக்கிட்டு வா. Yes, sir. கார் ரேஸ்ல நீங்க ஸ்பீடா ஓட்டுறத பார்த்து நான் அதிசயப்பட்டேன். ஐ சி, யூ ஆர் டெரிபிலி ஃபாஸ்ட். பை த பை, உங்க பேர்? நான் லாயர் ரமேஷ். தேங்க் யூ வெரி மச். ப்ரோப்ரைட்டர் ஆஃப் ஹோட்டல் ஜாலி. புரியா
வெல்கம் வெல்கம் மிஸ்டர் மதோ. இவர் டாக்டர் பெனர்ஜி. கொடிய நோயிலிருந்து மனிதனை காப்பாற்ற முக்கிய பரிசோதனை செய்கிறார். Pleased to meet you. Glad to meet you. Come on, sit down. இவர் மிஸ்டர் சிங்சா. Let us have some drinks. No, thanks. சரி, கொஞ்ச நேரம் கார்ட்ஸ் ஆடலாமா? Oh, yes. அது காட்சேபனை இல்லை. Very glad. Carry on. Just a minute. லல்லி. Yes, boss. உடனே ஏர்போர்ட்டுக்கு போ. Okay, boss. விமானத்தில இருந்து இறங்குற அந்த பெண்ணை அந்த இடத்துலயே சுட்டுறேன். Good. Be careful. Okay, boss. ஜம்பு, நம்ம நடவடிக்கையை கவர்மெண்ட் சந்தேகப்படுறாங்க. அதோட அண்ணன் இறந்ததையும் சந்தேகப்பட்டு அதை கண்டுபிடிக்க சென்ட்ரல் துப்பரியம் இலாக்கா இவளை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. பெரிய பெரிய வீரங்கள்லாம் தோத்துட்டாங்க, இந்த பொம்பளை ஏமாத்துறாங்க. இவளை பத்தி உனக்கு தெரியாது. இந்த நாட்டையே நடுங்க வச்ச டாக்கு லெக்கன் சிங்க திணற வச்சவன். டிரைவர். எஸ் பாஸ். இவ சிஐடி இன்ஸ்பெக்டர் விஜயா, டெல்லியில இருந்து வர்றா. ஏர்போர்ட்டுக்கு வந்ததும் ஓகே பாஸ். சிஐடி இன்ஸ்பெக்டர் விஜயா. All right, all right. Mr. Madhu, this is my club. You don't worry. Come on. Come on, Madhu. Take your seat. ரொம்ப தவறான காரியத்தை செஞ்சிட்டேன். Be happy. Take it easy. நான் அதை தவறாகவே நினைக்கல. ஏன்? நீ கார் டிரைவிங் பண்றதுல பெரிய எக்ஸ்பர்ட்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதோட மனுஷனை கொள்றதுலயும் எக்ஸ்பர்ட் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு. அந்த ஆக்சிடென்ட் தான் நம்மளை சேர்த்து வச்சது. நீங்க சொல்றது புரியலையே. இப்ப நாங்க நினைச்சா எது வேணும்னாலும் செய்யலாம். ஆனா உன்னாட்ட உள்ளவங்களை அப்படி செய்யக்கூடாது. நீயும் எங்களோட சந்தோஷமா இருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு விளக்கமாகல. இப்ப நீ எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்யணும். என்னது? விடிஞ்சதும் கான்ட்ராக்டர் கைலாச உடல் கப்பல்ல வருது. அதை இங்கே கொண்டு வரணும். செய்தா யூ வில் கெட் 10 லாக்ஸ் ஆஃப் ரூபீஸ். தேவையில்லை, அது நடக்காது. நீ தைரியசாலி, சொல்றத கேளு, மறைக்காதே. உன் திறமையை காட்ட இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். யூ வில் கெட் 10 லாக்ஸ்.
என்ன சொல்றேன்? நோ ஷட் அப். You are from Delhi? Yes. அதை கொடுங்க. Come on. Thank you.
மிஸ்டர் மது. விஜயா. கம் ஆன். மிஸ் விஜயா, இங்குள்ள சமூக விரோதிங்க எதுக்கும் துணிஞ்சவங்க. நாம ஜாக்கிரதையா வேலை செய்யணும். இல்லாத போனா நம்மள திட்டம் போட்டு கொண்டுடுவாங்க. ஆமா, நான் வர்ற வழியில நடந்த சம்பவங்களை நினைச்சா இங்க கொள்ளக்காரங்க கூட்டம் மறைஞ்சிருந்து வேலை செய்யறதாக தோணுது. யூ ஆர் கரெக்ட் மிஸ் விஜயா. அந்த கொலகார கும்பல ஒழிச்சு கட்டணும். கடமையை காப்பாத்த உயிர் போனாலும் பரவாயில்ல. ஒரு விஷயம், நான் சிஐடி ஆபீசர்னு மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகே மது, கம் ஆன். விஜயா தப்பிச்சு போயிட்டாளா? இடியட். பாக்கறேன் ஜம்பு. எஸ் பாஸ். விஜயா நம்ம காரிலேயே தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா. அந்த காரையே தொடர்ந்துகிட்டு போ. ஓகே பாஸ். போ விஜயா. விஜயா ஃப்ரம் டெல்லி. எஸ் மேடம், ரிசர்வேஷன் ரெடி. ரூம் நம்பர் 10. பாய். அவ எப்படியோ தப்பிச்சிட்டா பாஸ். தப்பிச்சிட்டாளா? சாரி பாஸ். ஐ சே கெட் அவுட். ராஜு பாஸ், அவளை எப்படியாவது. ஓகே பாஸ். எஸ் கம் இன். சாரி மேடம். எஸ் ப்ளீஸ். உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நான் ஆர்ட் நியூஸ் கரஸ்பாண்டன்ட். இவர் ஸ்பாட் நியூஸ். ஒன்லி ஒன்ஸ் நா ப்ளீஸ். ஓகே. Thank you.
அண்ணா அண்ணா, உயிரோட இருக்கும் போதே உங்களை பார்க்க கொடுத்து வைக்கலையே அண்ணா. கவலைப்படாதீங்க கருணாகரன், நாம நினைக்கிறபடி நடக்காது, எல்லாம் கடவுள் செய்யும். எந்திரிங்க அண்ணா. வேதனைப்பட்டு என்ன செய்ய முடியும் கருணாகரன்? அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும்னு கடவுளை வேண்டிக்கங்க. வாங்க போ, நான் சொல்றதை கேளுங்க. வாங்க. டெட் பாடி எங்கே? உண்மை சொல்லு. முத்து சொல்லவை. அவனை எலக்ட்ரிக்கல் வீவர் கிட்ட கொண்டு போ. காரஸ் பாக்க போயிருந்தோமே, ரொம்ப ஸ்பீடா ஒருத்தர் கார் ஓட்டுனார்ல. டிரைவிங் சாம்பியன் மதுவை பார்த்து மனச பறி கொடுத்துட்டேன்னு சொல்லு. மாலா, நான் சொல்றபடி செய்வியா? சொல்லு, உனக்காக எது வேணாலும் செய்யறேன். நீ கொஞ்சம் வாயை முடிக்கிட்டு. அதோ மது. ஹலோ மிஸ்டர் மது. என்ன உங்களுக்கு? உங்களுக்கு தெரியும், நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். அன்னைக்கு கார் ரேஸ்ல நீங்க ஜெயிச்சத பார்த்து உங்களை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? தேங்க்ஸ். நீங்க? ஜமீன்தார் கருணாகரன் மகள்னா. என் பேர் மிஸ் லதா. ஜமீன்தார் கருணாகரன், இந்த பேரை எங்கேயோ கேட்டிருக்கிறேன். அதாவது உங்க பெரியப்பா தானே சிலோன்ல காலமானது? பெரியப்பா காலமாயிட்டாரா? எனக்கு தெரியாதே. அதென்னங்க, ஷிப்ல பாடி கூட வந்திருக்குன்னு. வரலையே. ஒண்ணும் வரல. பாடி வந்ததுன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? ஐ அம் சாரி, எதையோ சொல்லி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க. பெரியப்பா இருந்த
பெரியப்பா டெட் பாடியை கூட பார்க்காதபடி செஞ்சிட்டீங்களே அப்பா. என்ன காரணம் டேடி? நீ வேதனைப்படுவேன்னுதாம். நான் உனக்கு அப்பாவானாலும் உன்னை வளர்த்து பெரியவளாக்கியது எங்க அண்ணன் தான். அவர் உடலை பார்த்து உனக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டுடுமேனு பயந்தேம்மா. அதனாலதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லல. கடவுள் என்ன கொண்டுகிட்டு போய் அண்ணனை விட்டுருக்க கூடாதா? என்னை ஏன் விட்டு வச்சிருக்காரு? டேடி என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை வேதனைப்படுத்திட்டேன். அதனால் என்னம்மா? என் முடிவு என்னன்னா, சேட்டி இறந்ததுக்கு காரணம் மனுஷன் இல்ல, ஏதோ பயங்கர மிருகம் தான். நோ நோ டாக்டர், மிருகம் அடிச்சு கொன்னதாக மத்தவங்க நினைக்கும்படியா கொலகாரங்களே செஞ்ச வேலை இதுன்னு நான் நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, விஜயா சொன்னது மாதிரி தான் இந்த கொலை நடந்திருக்கணும். இந்த கொலைக்கு யார் காரணம்னு தெரிஞ்சிக்காம போனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும். நாம முன்னெச்சரிக்கையா இருக்கணும். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ராமோ பாஸ், சங்கர் லாலை பெட்டி எடுத்துட்டு போக சொல்லு. 0999. எஸ் பாஸ். 0386. சாயங்காலம் சங்கர் லாலை பெட்டி எடுத்துக்கிட்டு போக வர சொல். 0999. 0386. ஓகே. என்ன மது, டெல்லியில இருந்து வந்த சிஐடி ஆபீசரா? ஐசி. இந்த இடத்துக்கு வந்து சோஷலா பழகி நம்ம ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகலாம்னு வந்திருக்கானா? அவனால என்ன செய்ய முடியும்?
என்னைக்காவது ஒரு நாள் அந்த விஜயா நம்ம கிட்ட நிச்சயம் ஆகப்படுவான். இந்த டிரான்ஸ்மிட்டரை ரகசியமா எடுத்துக்கிட்டு போய் அவ ரூம்ல வை. எதுக்கு பாஸ்? அவ ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக. வண்டர்ஃபுல் ஐடியா. ஓகே பாஸ். எதுக்காக இங்க வந்த? உண்மையை சொல்லு, இல்ல உயிரை வாங்கிடுவேன். உயிர் மேல ஆசை இல்ல, வாழ்க்கையை வெறுத்தவள் நான். ஆனா என் சபதம் நிறைவேற வரைக்கும் நான் வாழ்ந்தாகணும். சபதம்? என்ன சபதம்? கருணாகரனை கொல்றேன்னு சபதம் எடுத்தேன். கருணாகரன்? சரி, இங்கேயே வந்த? யார் அனுப்புனது உன்ன? லாயர் ரமேஷ். லாயர் ரமேஷ்? ஆமா, கருணாகரனை கொன்னு என் சபதத்தை நிறைவேற்ற லாயர் ரமேஷ் சொல்றபடி எல்லாம் ஆர்டர். ஜமீன்தார நீ ஏன் கொல்லணும்? என் கணவர் சேகர் ஜமீன்தாரிடம் வேலை செய்துகிட்டு இருந்தார். எங்க முதலிரவில் நடந்த சம்பவம் இது. நான் கொடுக்கிற 5 லட்சத்தை உடனே சேர்த்து ராமலால் கிட்ட கொண்டு போய் கொடுத்துடு. பாஸ், இன்னைக்கு எனக்கு கல்யாணமான நாள், முதல் இரவு. முதல் இரவு? இன்னைக்கு மட்டும்தானா இரவு? நாளைக்கும் வரும். மன்னிங்க பாஸ், வீட்டுல என் மனைவி எனக்காக மனக்கோலத்தோட எதிர்பார்த்துட்டு இருப்பா. சேகர், கருணாகரன் எதிலும் கட்டுத்திட்டமானவன். என் வியாபாரம் தான் எனக்கு முக்கியம். எஸ் பாஸ். ஜம்பு, கம் ஆன். ஜோதி வந்துட்டீங்களா? நீங்க வரலையேங்கிற ஏக்கத்துல இந்த பூவோட சேர்ந்து நானும் வாடிட்டேன். மன்னிச்சிடு ஜோதி, இந்த பெட்டியை இப்பவே சேட் ராமலால் கிட்ட கொடுக்க சொல்லி பாஸ் கட்டளை. இதை உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன். போறீங்களா? இனிமே இப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு கிடைக்க போறதில்ல. நீங்க போகாதீங்க. அது முடியாது ஜோதி, நான் போகணும். விட மாட்டேன். இந்த ராத்திரி உங்களை இங்கிருந்து அனுப்ப மாட்டேன். இல்ல ஜோதி, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நான் இருக்க கூடாது. உங்களை விட மாட்டேன். சேகர், நான் சொன்ன வேலையை செய்யறதை விட்டுட்டு இங்க வந்து கொஞ்ச குலாவறியா? Thank you.
என் சந்தோஷத்துக்கு இடையூறாக வந்த ஜமீன்தார் கருணாகரனை பழி வாங்கி என் கணவர் ஆத்மா சாந்தியடைய செய்யறதுக்காக கொடியவனான அந்த லாயர் ரமேஷ் கைபொம்மை ஆயிட்டு அவசரப்பட்டுட்ட ஜோதி. அவனை விட இவன் பயங்கரமானவனாச்சு. எனக்கு தெரியும் அவங்க ஒருத்தர ஒருத்தர் ஏற்கக்கூடிய எத்தர்கள். கவலை இல்லை, அவங்க எத்தர்கள்னா எத்தர்களுக்கெல்லாம் எத்தனா. ஜோதி, அந்த குலகாரங்களை பிடிச்சு ஓம் வாழ்வு அமைதி பெறதுக்காக இந்த நிமிஷத்துல இருந்தே நான் பாடுபடுறேன். ஆனா அதுக்குள்ள அவசரப்பட்டு தகாத காரியங்களை செய்ய மாட்டேன்னு வாக்கு கொடு. வார்த்தை தந்தா அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இருந்தாலும் நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக லாயர் ரமேஷ் இதை இங்க வச்சுட்டு வர சொன்னார். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணினா நீங்க என்ன பேசினாலும் அங்க கேட்கலாம். அதை எப்படி கொடு? வரேன். நல்லது. நான் மனிதன பரிசோதனை பண்றதுக்கு முந்தி குரங்க சோதனை பண்ணி வெற்றி பெற்றேன் மிஸ்டர் ரமேஷ். குரங்க பரிசோதனை செய்த மருந்த மனிதனுக்கு கொடுத்தா வெற்றி கிடைக்கும். Come on, I will show you. இந்த மெக்கானிக்கல் பிரெயின் மூலமா மனிதனை நாம் வசப்படுத்திட்டோமானா நாம போட்ட திட்டங்களை ஒரு குறையும் இல்லாம நினைச்சபடி செய்து முடிக்கலாம். இனிமே நம்ம யாரும் எதிர்க்க போறதில்லை. மிஸ்டர் ரமேஷ், எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் வெற்றி தான். வண்டர்ஃபுல், ரியலி வண்டர்ஃபுல். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் பெனர்ஜி. இனிமே நமக்கு தோல்வியே கிடையாது. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. மிஸ் விஜயா, இன்னைக்கு ராத்திரி அந்த ரமேஷை எப்படியாவது பிடிக்கணும். நீ கொஞ்சம் உதவியாயிரு. நிச்சயமா, அப்படியே செய்யறேன். சிலோன் டான்ஸர்ங்கிற பெயர்ல ஹோட்டல் ஜாலியில 10 மணிக்கு டான்ஸ் ஆடு. மத்த விஷயங்களை நான் பாத்துக்கறேன். ஓ, 10 மணிக்கு ஹோட்டல் ஜாலி. ஐ வில் மீட் யூ. பை. தேங்க் யூ. ஹலோ மது. ஓ, ஹவ் ஆர் யூ லதா? என்ன மது, அன்னைக்கு வந்த உடனே போயிட்டீங்க. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு. ஐ அம் சாரி லதா, எனக்கு அர்ஜென்ட்டா கொஞ்சம் வேலை இருக்குது. ராத்திரி ஹோட்டல் ஜாலியில சிலோன் ராணி டான்ஸ் இருக்குது. சரியா 10 மணிக்கு நீ அங்க வந்துட்டீனா நிதானமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஓகே, நான் வந்துறேன். நீங்க வந்துடுவீங்க இல்ல? நிச்சயமா வருவேன். ராத்திரி 10 மணிக்கு ஹோட்டல் ஜாலி. ஹோட்டல் ஜாலி எல்லாம் நம்ம இடத்துக்கே வர்றாங்க. லதாவை இங்கே கொண்டு வந்துட்டா கருணாகரன் நம்ம வழிக்கு வருவான். ராமு பாப், புறப்பட்டு போய் மது இங்கே வராதபடி செய்யுங்க. ஓகே பாப். கேரியர் you
பாடும் விங்கே பட்டன் நிலவு பாட்டம் தீர்க்கும் விங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு திட்டு பொண்ணு தொட்டு ஆடும் விங்கே பட்டன் நிலவு பாட்டம் தீர்க்கும் விங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே தொட்டு ஆடும் இங்கே வையாரம் இருக்கு சந்தோஷத்தோடு நீ என்னோடு பழகு உல்லாசம் இருக்கு வையாரம் இருக்கு சந்தோஷத்தோடு நீ என்னோடு பழகு நெஞ்சினிலாடும் சுகந்தனை தேடும் செந்தமிழ் பாடும் கட்டித்தருந்த இன்பத்தேனே உனக்கு சொந்தோ சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே தீர்க்கும் இங்கே ஆசை எங்கே புது வேகம் எங்கே என்னை பார்ப்பாய் துணிவோடு சிட்டு பொண்ணு தொட்டு ஆடும் இங்கே Thank you.
நீ சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பி போக முயற்சிக்கிறியா? Come on! Thank you.
நாய் பொண்ணு, யாராலும் வர முடியாத இந்த இடத்துக்கு நீ எப்படி வந்த? மயக்கத்தில் இருந்த என்ன நீ தட்டி எழுப்பி உணர வைக்க முயற்சி செஞ்சது எதுக்காக? யார் நீ? டாக்டர், என் கணவரை ஜமீன்தார் கருணாகரன் சுட்டு கொன்னுட்டாரு. ஜமீன்தார் கருணாகரனை பழி வாங்கறதுக்காக ரமேஷ் உதவியை நாடி போனேன். ரமேஷ போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அதனால உங்க உதவியை கேட்க வந்தேன். ஓ, குட் குட், கம் ஆன் கம் ஆன். அம்மா, லதா, லதா, என்ன நடந்தது அம்மா? நீங்க கவலைப்படாதீங்க டாடி, எனக்கு ஒண்ணும் இல்ல. டாக்டர், என் மகளை ஆபத்திலிருந்து காப்பாத்தின உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன். ஆனா என் மகளுக்கு அபாயம் ஒண்ணும் இல்ல, என் கடமையை நான் செய்தேன். ஆனா ஒரு விஷயம், அதிர்ச்சியினால மனநிலை சரியில்லை, கொஞ்சம் ஜாகிரதையா கவனிச்சுக்கங்க. ஆகட்டும் டாக்டர், வர்றேன். வாமா வீட்டுக்கு போலாம். லெஃப்ட் டர்ன். Right turn. Jack, stop the car. Get on. Oh.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங். கமிஷனர் சார். எஸ். அந்த கார் அடையாளம் தெரிஞ்சதா? இல்ல மிஸ்டர் மது, நம்ம கான்ஸ்டபிள்ஸ் அந்த காரை ஷூட் பண்ணி அதை பிடிக்க முடியல. டேரிங் டெக்காய்ஸ், பப்ளிக் மெயின் ரோட்ல ஏன் பேங்க கொள்ளை அடிக்கக்கூடிய தைரியசாலிங்க? துப்பாக்கியால சுட்டும் கார் சேதமாகலாம், ரொம்ப ஆச்சரியம் தான். கமிஷனர் சார், கொள்ளக்காரங்க புதிய முறைகளை கையாளுறாங்க, அதுல ஈடுபட்டிருக்கிற அந்த கூட்டத்தை நாம உடனே பிடிச்சாகணும். எஸ் மிஸ்டர் மது, அக்கிரமக்காரங்களை உடனடியா தண்டிக்கணும். யார் கண்ணிலையும் படாம வந்துட்டேன், ரொம்ப துணிச்சலான ஆளுதான் நீ. கொண்டாந்துட்டியா? எஸ் பா. எங்க? இந்த பணம். ராமு. எஸ் பா. அனுப்பிவை. ஹலோ, கருணாகரன் சாரா? ஓஹோ, சரக்கு வந்தாச்சா? எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன், வேற ஒன்றும் விசேஷம் இல்லையே. வச்சிடுறேன். ஹலோ, யாரு? சோழ சுந்தரம் சாருங்களா?
வணக்கம் 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 சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ப்ளூ டைமண்ட் வந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து ப்ளூ டைமண்ட் வந்திருக்கா விலை என்ன சொன்னீங்க 10 லட்சம் நோனோ 10 லட்சம் அதிகம்தான் சரி 8 தேவையில்ல 8 கூட அதிகம்தான் 6 லட்சம்னா இருக்கட்டும் உங்க இஷ்டம் ராத்திரி 1 மணிக்கு பணத்தோட ரெட்டில்ஸ்க்கு வந்துருங்க ஆகட்டும் ராத்திரி 1 மணிக்கு நான் பணத்தோட வரேன் டிபார்ட்மென்ட்க்கே அவமானம் திருட்டு கொலை கொள்ளை அக்கிரமம் நாம இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்களை பிடிக்க முடியாது இத்தனை பாதுகாப்பு இருந்தும் நம்முடைய முயற்சி பலன் தரலையே ஒன் திங் சார் எனக்கு ஜமீன்தார் மேலதான் சந்தேகமா இருக்குது மிஸ் விஜயா எஸ் சார் அந்த ஜமீன்தார் கருணாகரன் வீட்டுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் பி கேர்ஃபுல் தேங்க்ஸ் மிஸ்டர் மது நீங்க என்ன சொன்னாலும் சரி இந்த கொலைக்கு மூல காரணம் ஏதோ ஒரு பயங்கர மிருகம் தான் நான் நினைக்கிறேன் மிருகமானாலும் மனுஷனானாலும் அந்த கடவுளே ஆனாலும் சரி இனிமே இந்த மாதிரி நடக்க விடக்கூடாது ஜமீன்தார் கருணாகரன் நம்பிக்கை துரோகி அவனை ஒழித்து கட்டுவதுதான் என் லட்சியம் இந்த டாக்டர் பெனர்ஜியால் உருவாக்கப்பட்ட சூப்பர்மேனை அனுப்பி அவனை கொலை செய்து லதாவை கொண்டு வருகிறேன் அந்த கோழையை கொல்ல வேறு யாரும் தேவையில்லை அதை எங்கிட்ட விட்டுடுங்க நீயா ஒரு பொம்பளையா பொம்பளைன்னா கேவலமா டாக்டர் நீங்க சொல்ற பெரிய சக்தி வாய்ந்த பயங்கர சூப்பர்மேனை விட என் அங்காசிவு மேலானது நான் அசைந்தால் அவன் அசைவச்சு விடுவான் ஆல் ரைட் போ விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக் தேங்க் யூ வெரி மச் டாக்டர் Thank you.
நீயா? நான்தா. என்னைக்காவது ஒரு நாள் நீ இங்கே வந்து உன்னோட கொஞ்சி குலாவுவேன்னு நினைச்சேன். அப்படித்தானே? ஆமா. மலரை விட மென்மையான இந்த மேனியை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசையா? ஏன் கூடாதா? நல்லா பார்.
என்ன கொல்ல திட்டம் போட்டு வந்தியா? அதுல இருந்தது டம்மி புல்லட். உன்னாலே ஒண்ணும் செய்ய முடியாது. உன் நாட்டம் உள்ள சாகசக்காரிகளை கொன்னுடனங்கறியா? அவசரப்பட்டு உன்னை கொல்லலாமா? நான் அப்படி செய்ய மாட்டேன். உன்னை அடக்க வேண்டிய முறை எனக்கு தெரியும். என்ன இது? உன்னை இதோட விட்டுடுவேன் நினைக்காத காசிம். கொண்டு போ. ஹலோ ஜமீன்தார் சாரா, சரக்கெல்லாம் வந்துடுச்சா? சரி, சரக்கெல்லாம் அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பேசிக்கிறேன். வச்சிடுறேன். அப்படின்னா அம்மாவுக்கு வேஷம் தரீங்களா? அந்த அம்மா வேஷத்தை பத்தி அன்னைக்கே சொல்லிட்டேன்னு நீயும் ஒட்டிக்கிட்டு வர்ற. நான் ஒட்டலிங்க, அம்மாவை தனி அனுப்பலாமா? அதான் வர்றேங்குத. வரேங்கிறாளா? அதே காலு. அப்படின்னா நீங்க கவனிச்சுக்கங்க. வர்றேன் நீங்க. சரி போயிட்டு. ஐயா உனக்கா ரொம்ப முயற்சி எடுத்துக்கிறாரு. அப்போ நம்ம விஷயம் உனக்கு வேற தனியா சொல்லணும். சரி. என்னையா சேட்டு, வழக்கமா தர்றது மாதிரி இல்ல, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க பாரு, இல்லனா வேற கடை பாத்துக்குவேன். இடிக்கே உபாசனா பிரதிபக்தி பக்தம். சேட்டு என்ன பாஷை பேசுறாங்க? யாருவங்க? இந்த குரங்கி ஒரு உபாசனா? என்னது என்னது, என்னென்னமோ சொல்லி தொலைக்கிறானே, சீக்கிரம் கொடியா, நான் போகணும். அரே கக்கா, கடிக்கி உடிக்கி முடிக்கி புடிக்கி உபாசனா? ஐயா நீங்க எந்த ஊரு? யாபகாஹம். நீங்க எந்த ஊரு? பட்டானா. டிகானா. தம்சிகானா. இல்முகானா. அது சரி, இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? அரே நம்பருக்கு 10 லட்சத்திலே டைமண்ட் வேணும். டைமண்ட்? 10 லட்சம் தந்தா டைமண்ட் தருதோ இல்லையா? அவ்வளவு விலை உயர்ந்த டைமண்ட் என் கடையில இல்ல. அரே ரே, இல்ல 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 போல்தான். 10 லட்சம் கொடுத்தா இந்த ஊர்ல டைமண்ட் கிடைக்கிறதும் இல்ல. என் செக்ரட்டரி 10 லட்சத்தை எடுத்து பேங்க் மேலே போடுது. அவசரப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, என் கூட வாங்க. நம்ம கூட வரான்னு சொல்றான், பொறுக்க சொல்றான். ஐசா ஐசா சாப் பைட்டோ பைட்டோ. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. தயவு செய்து பேங்க்ல மட்டும் பணத்தை போடாதீங்க. நீங்க கேக்குற டைமண்ட் என்கிட்ட இருக்குது, பாக்கணும். நாங்க விலையுள்ள டைமண்ட பாக்கெட்ல போட்டுக்கிட்டு யாராவது சுத்துவாங்களா? உங்களுக்கு தேவையா இருந்தா இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு பணத்தோட ரெட்டில்ஸ்க்கு வாங்க. என்னையா சொல்றீங்க? உன் தலம் மேலே அடிச்சு சத்தியம் பண்ணதும் நாங்க வர்றோம். பணம் பணம் என்னத்துக்கு உசுரை விடுதோ? நாங்க வந்து தரையா? வர்றீங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல இவனும் ஒருத்தன். உபாசனா ஜில் ஜில் உபாசனா.
அதோ வாங்க வாங்க. ஜமீன்தார் கருணாகரன் ராஸ்கல். தப்பிச்சு போயிட்டான். கமான் கமான் ஹோய் ஹோய். நல்ல நேரத்துல காப்பாத்திட்டேன், தேங்க்ஸ். இத நான் மறக்க மாட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசலாம். உடனே இங்க இருந்து போயிடு, இல்லனா ஆபத்து தான். ஹேண்ட்ஸ் அப். இது என்ன விளையாட்டு? ஐ சே ஹேண்ட்ஸ் அப். பிணமாயிடுவே, மரியாதையாய மகளை விட்டுடு, இல்ல உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். கருணாகரா, துப்பாக்கி வடிச்சா அதுக்கு பலியாக போறது ஓ அருமை மகள், நான் அல்ல. ஜோதி, என் மகளை டாக்டர் பெனர்ஜி கிட்ட ஒப்படைச்சு என்ன பிளாக்மெயில் செய்யலாம்னு நினைக்கிறியா? என் உயிரே போனாலும் சரி, இனி உன்னை இங்க இருந்து விட மாட்டேன், விட மாட்டேன். கருணாகரா, உன் மக உயிருக்காக இப்ப துடிச்சுக்கிட்டு நிக்கிற நீ அன்னைக்கு என் கணவரை சுட்டுக் கொள்ளும் போது என் இதை எப்படி துடிச்சிருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? உன்னை விட மாட்டேன். He's dead. பாவம், சுயநலத்திற்கு அடிமையாகி ரத்த பாசத்தையும் மறந்து உடன் பிறந்த அண்ணனையே கொலை செய்தவன் இவன். யார் இவரை கொன்னது? ஒருவேளை ஜோதி செய்திருப்பாளா? தவறு, அப்படி இருக்காது. எது எப்படியோ
கான்ட்ராக்டர் கைலாசம் கொலைக்கு காரணமானவங்கள ப்ரொடியூசர் சோமசுந்தரம் ஒருத்தர். முதல்ல அவரை கைது செய்யுங்க. டாக்டர் பனர்ஜியை நான் கவனிச்சுக்கிறேன். எஸ் சார். ஓகே. ம், கம் ஆன். துணிந்த பின்மலமே துயரம் கொள்ளாதே சோகம் புல்லாதே. ராஜா. ராணி வந்துட்டியா? ராணி மகள் ராணி என் ராஜி. சோமசுந்தரம். சுந்தரி, சந்தன், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மோசக்காரன் சோமசுந்தரத்தை பிடிக்க எங்களுக்கு உதவியா இருந்தீங்க. தேங்க்யூ சார். மிஸ்டர் சந்தன், நீங்க கிராமத்து ஆளுங்க மாதிரி நடிச்சு நமக்கு உதவி செய்தீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். பிலிம் ப்ரொடியூசர்னு பேரை வச்சுக்கிட்டு நீயும் ஜமீன்தார் கருணாகரனும் இத்தனை காலம் திருடுனீங்க, கொள்ளை அடிச்சீங்க, இன்னையோட உன் கதை முடிஞ்சது. அரஸ்ட். ஐயோ, வீரவா உடைச்சிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சோமசுந்தரம், நீ சம்பாதிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்களே. சோமசுந்தரம், உன்னாட்டு அயோக்கியனுங்க இருந்தா இந்த கலை உலகமே கெட்டு போயிடும். தர மறந்துடாதேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்ய நான் விரும்பல. இதோ லதா. ஜோதி, யூ கேன் கோ. எஸ் பாஸ். ஓ லதா.
எதிர்பார்த்தபடி வந்துட்டேன். உன் காதலனை உன் எதிரிலேயே கொள்றேன் பாரு. அதுக்கு பிறகு நீயும் உன் ஆஸ்தியும் எனக்கே சொந்தம். டாக்டர், வீண் முயற்சி. இந்த லதா உன்னை போன்ற நம்பிக்கை துரோகிகளுக்கு தலை வணங்க மாட்டா. லதா, இவ லதா இல்ல. லதா அன்னைக்கே செத்துட்டா. இப்ப பாருங்க, இவதான் சிஐடி வித்யா. ஓ விஜயா, ஐ எம் வெரி ஹாப்பி விஜயா, வெரி ஹாப்பி. அழகு பறவை நீ தானாக என் கூண்டுக்குள் வந்து விட்டாய். கமா, வெரி குட், வெரி குட். கோபமும் அழகை குறைத்துவிடும். பல வருஷ அனுபவத்தாலே பல திருட்டு பேர் வழிகளை பிடிச்சு கொலை பண்ணினவன் நான். அப்படிப்பட்ட என்கிட்டயே சவால் விடுற. அதோட நீ போட்டி போட வந்திருக்கிற இடம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. டாக்டர், வந்திருக்கிற இடத்தை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். விஜயா, என்னை எதிர்த்து பேசுறது அவ்வளவு நல்லதல்ல. இங்கே வந்தவங்க யாரும் உயிரோடு திரும்பி போனதில்ல. டாக்டரா நடிச்சு மோசம் செய்யற ரவுடி நீ. ஆமா, மோசக்கார ரவுடி தான். உன்னை போல உள்ள ரவுடிகளுக்கெல்லாம் ரவுடினா போடா பெத்து வெட்டு. விஜயா, ஜோதி, வஞ்சகி, நம்பிக்கை துரோகி, சமூக விரோதிகளோடு சேர்ந்து என்னை ஏமாத்த நினைக்கிறியா? உன்னை என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த கண்ணை எடுத்துக்கோ. One, two. Thank you.
எடா என்று பார் டாக்டர், முட்டாள்தனமான உன் பரிசோதனையின் முடிவை நன்றாக பார். மற்றவர்கள் நன்மைக்காக கான்ட்ராக்டர் கைலாசம் உருவாக்கின பரிசோதனை சாலையை அவரை கொன்று உன் சொந்தமாக்கிக் கொண்டார். நாட்டுக்கே துரோகம் செய்யும் உன்னை போன்றவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இதுதான். கமான், கேட்டுக்கிட்டு வாங்க. Thank you very much. Thank you, sir. Thank you. Thank you, sir. Namaste. ஏன் அப்படியே நிக்கிற? நான் எதுக்காக வரணும்? அப்படி சொல்லாதே. உன் திறமையை பாழாக்க நினைக்காதே. இனிமே எங்களோட இருக்கலாம். ஜோதி, ப்ளீஸ் கம். கம் ஆன். ஓகே. Thank you.